புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உரையுடன் இன்று தொடங்கியது. முதன்முறையாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்திய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திருக்குறளை மேற்கோள் காட்டி தமது உரையை தொடங்கினார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பது குறள். வறியவர்க்கு ஈதல் வேண்டும், அதனால் புகழ் உண்டாக வேண்டும். அப்புகழ் அல்லாமல் உயிர்க்கு ஊதியமாவது வேறு ஒன்றும் இல்லை. மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே மற்றும் இந்த அவையின் மாண்புமிகு உறுப்பினர்களே வணக்கம். புதுச்சேரி ஆட்சிப் பரப்பின் மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்களின் தலைமையில் அமைந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது மீண்டும் நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்ததன் மூலம் இதற்கு முன்னர் அவர் தலைமையின் கீழ் இயங்கிய அரசு செயல்படுத்திய மக்கள் நலக் கொள்கைகளும் திட்டங்களும் மக்களை சென்றடைந்துள்ளன என்பது நிரூபணமாகியுள்ளது. இந்த புதிய அரசு இவ்வாட்சி பரப்பின் வளர்ச்சி, வளம் மற்றும் மாநிலத்தின் அமைதி ஆகியவற்றில் சிறந்து விளங்க பாடுபடும் என உளமாற நம்புகிறேன். ஆளுநர் உரைக்கு பிறகு பேரவை துணைத் தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். மாலை 4 மணி அளவில் நிதித்துறை அமைச்சகத்தை தனது வசம் வைத்துள்ள முதலமைச்சர் என் ரங்கசாமி புதுச்சேரி அரசு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். புதுச்சேரியில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து முதலமைச்சர் என் ரங்கசாமி தலைமையில் புதிய அரசு அமைந்துள்ளது. இந்த அரசு தாக்கல் செய்யும் முதல் பட்ஜெட் என்பதால் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. தேர்தல் வாக்குறுதிகள் படி பல முக்கிய திட்டங்கள், சலுகைகள் மற்றும் புதிய அறிவிப்புகள் இதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.